திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்கள். அந்த வரிசையில் தில்லை, அப்புறம் சிதம்பரம், அப்புறம் உள்ள தலங்கள் எல்லாம் மூணு தலங்களை பார்த்தோம். அடுத்ததாக திருக்கழிப்பாலை அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலம். இங்கும் இந்த சுவாமி அகஸ்தியரால் பூஜை பண்ணப்பட்டவர். அகஸ்தியருக்கு திருமண கோலம் காமித்த சுவாமி அங்கே இருக்கார் அப்படிங்கிறத அந்த தல புராணத்தில் தெரிஞ்சுக்கிறோம். பால்வண்ணநாதர் அப்படிங்கிற பேரில் இறைவன் கோவில் கொண்டிருக்கார். ஸ்வயம்பு மூர்த்தி, ஒரு பசுமாடு பால் கறந்து சுவாமியை அபிஷேகம் பண்ணி சிவலிங்க திருமேனியே பால் வண்ணத்தில் இருக்கிற, இந்த பானமே பால் வண்ணத்தில் இருக்கிற திருமேனியாக இருக்குது. ஒரு ராஜாவுடைய குதிரையுடைய குளம்படிபட்டு பின்னமான ரூபத்திலேயே சிவபெருமான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு கபில முனிவர் இவருக்கு தரிசனம் பண்ண ஸ்தலம், தரிசனம் கொடுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் தரிசனம் பண்ணி பாடின தேவாரம். ரெண்டாம் திருமுறையை அலங்கரிக்கிற பாடல் இந்தளம் அப்படிங்கிற பண்ணு, மாயா மாளவ கவலை அப்படிங்கிற எளிமையான ராகத்தில் பாடப்படுற பாடல். புனலாடிய புன்சடையாயரணம் அனலாக விழித்தவனே அழகார், புனலாடிய புன்சடையாயரணம் அனலாக விழித்தவனே அழகார், கனலாடலினாய் கழிப்பாலையுளாய் அழகார், கனலாடலினாய் கழிப்பாலையுளாய் கழிப்பாலையுளாய் உணவார் கழல் கை தொழுதுள்குதுமே, கழிப்பாலையுளாய் உணவார் கழல் கை தொழுதுள்குதுமே, புனலாடிய புன் சடையாயரணம் அனலாக விழித்தவனே அழகார் அழகார் அழகார், புனலாடிய புன்சடையாயரணம் அனலாக விழித்தவனே அழகார், கனலாடலினாய் கழிப்பாலையுளாய் கனலாடலினாய் கழிப்பாலையுளாய் உணவார் கழல் கை தொழுதுள்குதுமே, நெடியாய் குறியாய் நிமிர்புன் சடையின்
பொடியாய் சுடுவன் பொடிமூற்றணிவ நெடியாய் குறியாய் நிமிர் புன்சடையில் முடியாய் சுடுவன் பொடிமூற்றணிவாய் கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையூழ கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையூழாய் அடியார் கடையார் அவலம் அவையே கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையூழாய் அடியார் கடையார் அவலம் அவையே ஏ முதல் பாடல் புனலாடிய புஞ்சடையாய் கங்காதரனான எம்பெருமானே கங்கையை தன் சடையில சூடின எம்பெருமானே புனலாடிய புன்சடை அரணம் அனலாக விழித்தவனே முப்புறத்தையும் அப்படி நெற்றிக்கண்ணால எரித்த எம்பெருமானே புராரியே கனலாடலினாய் சிதம்பரத்துக்கு மிக அருகில் இருக்கிற தலம் அப்படிங்கிறதுனால நடராஜ பெருமானை சொல்றார் கையில் அக்னியை ஏந்தி ஆடும் எம்பெருமான் கனல் ஆடலினாய் கழிப்பாலையுளாய் அப்படிங்கிறத கழிப்பாலை அப்படிங்கிற தலத்தில் இருக்கிறோம் எம்பெருமானே உணவார் கழல் கை தொழுதுமே உன் திருவடிகளை கையால் வணங்கி எங்கள் உள்ளமானது உன்னை துதிக்கிறது எம்பெருமானே அப்படி ஆச்சரியமான தலம். ஒரு காலத்தில் சிதம்பரத்துக்கு மிக அருகில் இருக்கிற கொள்ளிடக்கரையில் இருந்த தலமா. அப்புறம் கொள்ளிடத்தில் ஒரு சமயம் வெள்ளம் வந்தபோது அந்த கோவில் சேதமடைய அங்கிருந்து இந்த மூர்த்தங்களை எல்லாம் இப்போ இருக்கிற இடத்துக்கிட்ட அண்ணாமலை நகருக்கு பக்கத்தில் நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா சிவபுரிங்கிற தலம் நெல்வாயிலுக்கு ஒரு ரெண்டு பர்லாங்கில் இருக்கிற ஸ்தலமாக இது கோவில் மிக அருகில் இருக்கிற ரெண்டு ஆலயம் கழிப்பாலை அப்படி மிக அருகில் இருக்கிற தலம். அந்த தலத்தில் இருக்கிற எம்பெருமான் பேரில் நெடியாய் குறியாய் நிமிர் புன்சடையின் முடியாய் சுடுவன் பொடிமுற்ற நிவாய் கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையுளாய் அடியார் கடையாவலம் அவையே நெடியாய் ரொம்ப பெரியவராக இருக்கிற எம்பெருமான் குறியாய் ரொம்ப அணுவுக்கும் அணுவாக இருக்கிறவர் பெரியவராகவும் இருக்கிறவர் அணுவாகவும் இருக்கிறவர் நிமிர்பன் புன்சடையின் முடிய நிமிர்த்து கட்டப்பட்ட சடை ஜடாபாரம் தாங்கி இருக்கிறவர் சுடு வெண் பொடி முற்றணிவாய் உடம்பு முழுக்க திருநீரை சாத்தி இருக்கிற எம்பெருமான் எல்லாருக்கும் அந்த திருநீர் எட்டு சொல்றாரா மெய்ப்பொருள் இதுதான் சத்திய வஸ்துவான திருநீர் அந்த திருநீரை உடம்பு முழுக்க பூசி எல்லாம் எனக்குள் அடக்கம் நானே சங்காரக்கடல் நானே தொடக்கம் அப்படின்னு சொல்றார் சுடுவெண் பொடி முற்றணிவாய் கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையுளாய் பொழில்கள் சூழ்ந்த கழிப்பாலை அப்படிங்கிற தரத்தில் உள்ள எம்பெருமானே அடியார்க்கு அடையா அவலம் உன் அடியார்களுக்கு அவலமே வரார் அவலங்கள் அடைய மாட்டா அப்படின்னா துயரமே கிடையாது துயரமில்லாத அடியார்கள் உன்னுடைய அடியார்கள் அப்படி உன்னை தொழும் அடியார்களுக்கு துயரமில்லை உன்னை தொழுத அடியார்கள் துயரமில்லாமல் இருக்க துயரம் போகணும்னா கழிப்பாலையில் இருக்கிற பால்வண்ணநாதரை தொழும் எளியாய் அரியாய் நிலம் நீரொடுத்தி
வழிகாயமன வெளிமண்ணிய தூ ஒளியாய் உனையே தொழுதுன்னும் அவர்க்கு அழியாய் கழிப்பாலை அமர்ந்தவனே. அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையானவர். அல்லாதார்கள் இருக்கா இல்லையா, அவர் மேல பக்தி இல்லாதவாருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கார். யார் சிவபெருமான மனசுல நினைக்கிறாளோ, நினைச்சு பக்தி பண்றாளோ, அவளுக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறவரா, ரொம்ப அருகில் இருக்கிறவர். அப்படின்னா என்ன, மனசுக்குள்ள வந்துடுறார். எளியாய் அரியாய் நிலம் நீரொடுத்தி வழியா வழி காயம் பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறவர். நம்ம உடம்பே பஞ்சபூதம் தானே, பஞ்சபூதத்தால் ஆனது தானே இந்த தேகம். வெளி மண்ணிய தூ ஒளியாய் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களில் வெளிப்படையாக விளங்கும் தூய ஒளியோனே மெய் ஜோதி அருட்பெருஞ்சோதியா இருக்கிறவர் அவர் தான். உனையே தொழுதுண்ணும் அவர் உன்னையே வணங்கி நிற்பவர்பால் அழியாய் அவளுக்கு அன்பானவன். உன்னை சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கெல்லாம் அன்பானவன். கழிப்பாலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் விளங்குபவன், கழிப்பாலை அமர்ந்தவனே. அப்படி ஆச்சரியமான வாக்கியங்கள் இருக்கிறதாக இருக்கிற பதிகம். பிறையார் சடையாய் பெரியாய் பெரிய மறையார் தருவாய் மயினால் உலகில் கரையார் பொழில் சூழ் கழிப்பாலையுளாய் கரையார் பொழில் சூழ் கழிப்பாலையுளாய் இறையார் கழல் ஏத்த இடர் கெடுமே இறையார்கழல் ஏத்த இடர் கெடுமே ஏ. பெரிய விளக்கங்கள்லாம் தேவையில்லை இந்த பாடலுக்கு. பெரியார் பிறையார் சடையார் பிறைசூடிய எம்பெருமானே பெரியாய் ரொம்ப பெரியவர். பெரிய மறையார் தரு வாய்மையினார் உலகில் இந்த உலகமே எதால் இயங்கிறது அப்படின்னா வேதங்கள் வழிவந்த சாஸ்திரப்படி இந்த உலகமானது இயங்கின்றிருக்கு. வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட அது சாரமான சாஸ்திரங்கள் அந்த தர்மத்தில் வேத தர்மத்துப்படி உலகம் ரொம்ப அழகாக இயங்கின்றிருக்கு. அது பல பேருக்கு தெரியறது இல்லை. அப்படியாப்பட்ட தர்மத்தை சுவாமி வேதம் மூலமாக இந்த உலகத்தை கொடுத்துருக்கார். மறையார் தருவாய்மையினால் உலகில் அப்படி உலகத்தையே வேதத்து மூலமாக இயக்கிற சுவாமி அவர். கரையார் பொழில் சூழ் கழிப்பாலையுளாய் அப்படி நெருங்கிய பொழில் சூழ்ந்த கழிப்பாலை அப்படிங்கிற தலத்தில் இருக்கிறவரே எம்பெருமானே உன் இறையார் கழல் ஏத்த உன் நர்தனமாடுற சலங்கை பொருந்திய அழகான சலங்கை பொழுந்து பொருந்திய திருவடிகளுடைய சப்தம் இருக்கு அது இறையார் கழல். அந்த நடனம் செய்கிற சிலம்பு ஒலி அந்த சிலம்பு ஒலியை உண்டாக்குற திருக்கழல்கள் இருக்க வீரக்கடல்கள் குஞ்சித பாதம் அந்த கடல் ஏத்த இடர் கெடுமே அந்த திருவடியை வணங்க அடியார்களுடைய இடரெல்லாம் தீரும் அப்படின்னு பாடி கடைசியா திருக்கடைக்காப்பு. கழியார்பதி காவல நீ புகழி பழியாமறை ஞான சம்பந்தன சொல் திருக்கழிப்பாலே கழியார்பதி அப்படின்னு சொல்கிறார். இந்த இந்த பதிக்கு காவலனாக இருக்கிற பரமேஸ்வரன் பழியில்லாத மறையான சம்பந்தன் எந்த குறையும் குற்றமும் இல்லாத மறைஞான சம்பந்தன் நான்கு மறையும் ஓதாமல் அன்னையின் உமாதேவியாருடைய பால சுவீகரணம் பண்ணதுனால ஏற்பட்ட ஞானத்தக்குடைய ஞான சம்பந்தன். கழியார்பதி காவலனை புகழி பழியாமறை ஞான சம்பந்தன சொல் வழிபாடிவை கொண்டு அடிவாழ்த்த வல்லார்
இந்த பாடலையே நித்தியமாக அனுசந்தானம் பண்றவா, வழிபாடிவை கொண்டு அடிவாழ்த்தவல்லார். இந்த பதிகத்தை எல்லாம் பாடி இறைவனுடைய திருவடியை வணங்கும் வாழ்த்தவல்லார்க்கு எழியாரிமையோரொடு கேடிலரே. அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். இந்த பதிகத்தை பாராயணம் பண்றவாள்லாம் பாக்கியவான்கள். வானோர்களோடு பொருந்தி வாழ்வர். கெழியாரிமையோர், இமையோர் இமைக்காதவர்கள் இருக்கா, தேவர்கள் தேவ உலகத்தில் இருந்து வாழும் தகுதி பெற்றவர்களா அவர்கள். அவர்கள் கேடிலரே, கேடில்லாதவர்கள் அப்படின்னு பாடி முடிக்கிறார். அப்படி ஆச்சரியமான தலத்து திருக்கழிப்பாலை அப்படிங்கிற தலத்து தேவாரத்தை கருத்தில் எடுத்துகிட்டு இன்னைக்கு திரு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை கருத்தில் எடுத்துகிட்டு அனுபவித்தோம். நாளைக்கு இத்தலத்துக்கு வந்து பாடிய திருநாவுக்கரசு பெருமான், அப்பர் பெருமான் இந்த சுவாமி பேரில் என்ன பாடுறார் அப்படிங்கிறத நாளைக்கு கருத்தில் எடுத்துன்னு அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம்.